7th standard students, welcome to the day 2 class of mathematics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது volume 1 ல page number 58 ல information processing ஓட iterative process in numbers of addition and subtraction அப்படிங்கற டாபிக் தான். நான் ஏற்கனவே நம்ம first class ல பார்த்திருக்கோம். அதுல iterative process னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி திரும்ப திரும்ப வர்றது அதுதான் ரிப்பீட்டடாக வர்றதுக்கு பேர் தான் இட்டரேட்டிவ் ப்ராசஸ். அதுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருந்தோம். சாரீஸில் இருக்கக்கூடிய திரும்ப திரும்ப வரக்கூடிய பேட்டர்ன்ஸ், அப்புறம் பலாப்பழத்தினுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஷேப்ஸ் திரும்ப திரும்ப வர்றது, அப்புறம் பைனாப்பிள் மேலே இருக்கிற ஷேப்ஸ் திரும்ப திரும்ப வர்றது, டெய்லி ரொட்டீன் நம்ம என்னென்ன திரும்ப திரும்ப செய்கிறோம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. கிளாப்பிங் பேட்டர்ன்ஸ் கூட பார்த்துருந்தோம். ஸோ தட் இஸ் இட்டரேட்டிவ் ப்ராசஸ், நத்திங் பட் திஸ். அண்ட் இதில் வந்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வச்சு நம்ம எப்படி ஒரு சீக்வன்ஸ் அல்லது சீரீஸ் நம்ம வந்து அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதிகள் புதிர்கள்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சாப்டர் தான் இது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளாஷ் கார்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த பேட்டர்ன்ஸில் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இப்போ நான் காட்ட போகிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் என்ன இருக்குன்ட்டு. ஒவ்வொரு பேட்டர்னாக பொறுமையாக பாருங்கள். ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கீழே ஒரு வளைவு கோடு போட்டு அதில் என்ன பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒன்னாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னு ஆட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ டூ டூவாக ஆட் பண்ணி 2 4 6 8 அப்படி ஒரு இது வந்து ஒரு சீரீஸ் ஓகேங்களா. ஒன் ஒன்னாக ஆட் பண்ணிக்கிட்டே வந்தால் 1 2 3 4 5. ஸோ நம்பர் லைனும் ஒரு சீரீஸ் தான். அண்ட் 3 3 ஆட் பண்ணலாம் ஒரு சீரீஸில். அப்படி இல்லாமல் பாருங்கள், நிறைய சீரீஸ் இருக்கும். நான் காட்டுறேன், ப்ளஸ் 2 ஆட் பண்ணுறோம், அடுத்த நம்பரில் ப்ளஸ் 3 ஆட் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஒரு சீரீஸ் தான். ஸோ எத்தனை வகையாக இருக்குது, ஒன்றும் இல்லை, அடிஷன், சிம்பிள் அடிஷன் தான். இது இல்லாமல் சப்ட்ராக்ஷன் அப்படியே திரும்ப ரிவர்ஸில் வரும். ஒன்று ஒன்றா ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்தோமா ஒரு சீரீஸில், இப்போ மைனஸ் பண்ணிக்கிட்டே பின்னாலேயே போகிறோம் பாருங்கள். அந்த சீரீஸ் உங்களுக்கு புரியுதா. ஸோ ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் வச்சு நம்ம இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஈஸியாக இருக்குங்களா? ஓகே சில்ட்ரன், இப்போ வாங்க நம்ம ஒர்க், அதாவது பிரிட்ஜ் கோர்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு போயிடுவோம். டே 2 பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 58, அதில் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், இட்டரேட்டிவ் ப்ராசஸிங், நம்பர்ஸ் ஆஃப் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீச்சர் ஆக்டிவிட்டி இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வீடியோவில் இதுக்கு முன்னால், அதே தான். ஸோ இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க பாருங்கள். ஃபஸ்ட் சீரீஸ் பாருங்கள், 1 2 3 4 5 அண்ட் 1 1 ஆட் பண்ணிட்டுருக்கனால அடுத்து 6 7 8 எட்ஸெட்ரா, அந்த 3 டாட்ஸ் போட்டால் இட் கோஸ் ஆன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபுல்லாக நம்ம எழுத வேண்டியதில்ல, 3 நம்பர்ஸ் எழுதிட்டு டாட்ஸ் போட்ட போகிறோம். அண்ட் தென் த செகண்ட் சீரீஸ் பாருங்கள், 0 2 4 6 8 10. இதை பார்த்ததுமே நமக்கு தெரியும் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது 1 விட்டு 1, 1 3 5 இதெல்லாம் விட்டுட்டு, 1 விட்டு 2 3 விட்டுட்டு 4. ஸோ இப்படி போட்டிருக்காங்கன்னு நம்ம சொன்னாலும் சொல்லிக்கலாம். அல்லது 2 2 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், +2 +2 4 +2 6 +2 8. ஸோ எனிவே, ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 12 14 அப்புறம் நம்மளே சொல்லிடுவோம் 16 18 20 and it goes on. Okay, and then the last series 1 3 5 7 9. Yes, kandupidichitingla odd numbers. And then it goes on 11 13, and the next numbers are 15 and 17 19 etc. It goes on. Number 21 23 idla ezhuda vendi avasiyam illa, 3 dots vechittu it goes on. And next we come to the reinforcement. So idla pathina konjam யோசிக்கணும். 1 0 1 3 6 10 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நான் மேலே எழுதிட்டதுனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஜீரோவோட ஃபஸ்ட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 1 2 ஆட் பண்ணால் 3, 3 3 ஆட் பண்ணால் 6, 6 4 ஆட் பண்ணால் 10, தென் 5 ஆட் பண்ணால் 15, அப்போது அடுத்த நம்பர் 6 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 15 ப்ளஸ் 6 21 21 ப்ளஸ் 7 28. And page number 59 la next sum and the series pathinga 32 31 29 26 22
ஸோ இது பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சீரீஸ் எல்லாம் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருந்துச்சு, ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ இருக்கிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். ஸோ 32 31 டிஃப்ரென்ஸ் 1, ஸோ மைனஸ் 1. அதுக்கு இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் 2. ஸோ 31 2 மைனஸ் பண்ணுறோம். அடுத்தது 3 மைனஸ் பண்ணால் இது. ஸோ ஒரு ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சாலே மூணாவது நம்பர் நம்ம சொல்லிடலாம். அடுத்து மைனஸ் 4, அடுத்து மைனஸ் 5 17, அடுத்து மைனஸ் 6 பண்ணால் 11, 11 7 மைனஸ் பண்ணால் 4, அண்ட் இட் கோஸ் ஆன். ஓகேவா? தென் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸில் பியர் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. பியர் ஸ்டூடெண்ட் மீன்ஸ் ஒன்று உள்ள ஃப்ரெண்டு. இப்போ நாம் அடுத்தது ஒரு ஃப்ரெண்டு வச்சுட்டு ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி. ஸோ இதில் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் பிக்சர். ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பிக்சரில் 2 லைன்ஸ் இருக்குது, செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 லைன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை, ஒன்லி லைன்ஸோட நம்பர்ஸ் தான். அண்ட் தென் த லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் 2 லைன்ஸ், அடுத்து 4 லைன்ஸ், அடுத்து 6 லைன்ஸ். அண்ட் அடுத்த சீரீஸில் அடுத்தது என்ன வரும், எனி ஷேப். அது வந்து இப்படி தான் இருக்கணும் நம்ம சொல்ல முடியாது, இதில் ஷேப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. பட் எத்தனை லைன்ஸ் இருக்கணும், 8 லைன்ஸ் வீக்கன்சி. ஸோ அதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஹியர் த ஷேப் மே பி எனி திங், பட் இட் ஹேஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் வித் 8 ஸ்டிக்ஸ். தட்ஸ் ஆல். அண்ட் லாஸ்ட்டாக இவாலுவேஷன் வரும், இதை நீங்களே கண்டுபிடிச்சி போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் க்ளூ கொடுக்குறேன். ஸோ 5, 4, 3, 2, 1. எஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா டிக்ரீசிங் ஆர்டர் எத்தனையோ மைனஸ் ஆகிருக்கு? 1, 1, 1 தான் குறைஞ்சிருக்கு. ஸோ மைனஸ் 1, மைனஸ் 1, மைனஸ் 1, மைனஸ் 1, அண்ட் 1, -1, 0, அடுத்தது -1, அடுத்து -2. ஸோ நம்பர் லைன் அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அண்ட் தென் த செகண்ட் சீரீஸ் 10, 8, 6, 4, 2. எஸ், இதுவும் டிக்ரீசிங் ஆர்டர், பட் -2, -2, -2, 2, 2 டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 0, -2 இஸ் -2, அண்ட் அதோட -2 ஆட் பண்ணால் -4, அண்ட் -2 பண்ணால் -4 -2 கழிச்சா -6, எக்ஸெட்ரா. அண்ட் த லாஸ்ட் சீரீஸ் பாருங்கள், 11, 9, 7, 5, 3, 1. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் -2, -2 தான் வருது. பாருங்கள், 11, -2, 9, 9, -2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து நீங்கள் கூட்டிகிட்டே வரலாம், பேக்லேருந்து 1, +2, +2, +2, +2. பட் நம்ம +2 சொல்லக்கூடாது, ஏன்னா சீரீஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்னா நம்ம சொல்லணும், -2, -2, -2, -2. கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் இப்படி கூட ஆட் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுலேருந்து -2, 1 2 மைனஸ் பண்ணால் -1, அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணால் -3, அதுலேருந்து -2 போட்டால் -5, அண்ட் இட் கோஸ் ஆன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டே 2 முடிச்சாச்சு, அண்ட் டே 3 சந்திப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயந்தி. தேங்க்யூ.